ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும், நவம்பர் மந்த் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டாலே நம்மளுக்கு ஆன்லைன் சேல் அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நவம்பர் மந்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்ரீலங்காலேயே ரொம்ப பெரிய ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டாக இருக்க டராஸ் மூலமாக இந்த டைமும் பார்த்தோம் அப்படின்னா 11/11 சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு 4 நாட்களில் உங்களுக்கு வந்து அந்த சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிறத வந்து பார்க்கலாம். ஸோ அந்த சேலுக்கான வவுச்சர்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த சேல்ல எப்படி குறைவா பொருட்கள் பெற்றுக்கொள்றது, எந்தெந்த பொருட்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி வவுச்சர்ஸ் கலெக்ட் பண்றது, எந்த பேங்க் கார்ட்ஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த 11/11 சேல்ல வந்து உங்களுக்கும் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சேல் பேஜோட லிங்க் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சைட்டுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இலங்கையில் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர ஒரு சைட் எது அப்படின்னு பார்த்தோன்னா டராஸ் தான். இந்த டராஸ் மூலமாக நடக்கிற மிகப்பெரிய சேல் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 11/11 சேலை தான் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த சேல் இன்னும் 3 நாட்களில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வீடியோ பார்க்குறதுலேருந்து 3 நாளில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான வவுச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வவுச்சர்ஸை வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த டைம் சேல்லையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு 150 மில்லியன் பெறுமதியான வவுச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்டு 90% வந்து டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் சில பொருட்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு வந்து கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ்க்கும் வந்து ஆஃபர்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். வவுச்சர்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு குறைவான விலையில பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க சேல்ல வவுச்சர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணாம உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்கும் போது இந்த டிஸ்கவுண்ட்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால கட்டாயம் வவுச்சர்ஸை வந்து கலெக்ட் பண்ணுங்க. இந்த பேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணியும் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட்டை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் அப்ளிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய விதமான டிஸ்கவுண்ட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப் ஸ்டோர், பிளே ஸ்டோர், அப் கேலரி இது மூணுலையுமே டராஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். டராஸ்ல நீங்க இதுக்கு முன்னாடி பொருட்கள் வாங்கல அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், எப்படி பொருட்கள் வாங்கணும், எப்படி நம்ம டிஸ்கவுண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டராஸ் மூலமாக ரொம்ப ஈஸியாக அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் 11/11 சேலில் வந்து நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க, உண்மைக்குமே ஆஃபர்ஸ் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறத அவங்களுடைய பேஜுக்கு போயே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம டராஸ் மொபைல் அப்ளிகேஷனை தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ்லேயே இந்த 11/11 சேல் அப்படிங்கிறத வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 11/11 சேல் அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரையும் இந்த சேல் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் நிறைய விதமான டிஸ்கவுண்ட்ல பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ சேல் பேஜை வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், உங்களுக்கு அதை கிளிக் பண்ணியும் இந்த பேஜுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா 11/11 பிகஸ்ட் சேல் ஆஃப் த இயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா டராஸ்ல நடக்கிற மிகப்பெரிய சேலே இந்த 11/11 சேல் தான். அதுல கீழே பார்த்தோம் அப்படின்னா 150 மில்லியன் வர்த் ஆன வவுச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரீ டெலிவரி. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அப்டு 90% வந்து ஆஃப் கிடைக்கும். இந்த சேல் வந்து இன்னும் 4 நாட்கள்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான டைமிங் தான் போய்கிட்டு இருக்கு. இது நான் வீடியோ எடுக்கிற நாள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 4 நாள். ஸோ நாளைக்கு நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 நாள்ல இந்த சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்பவே இதோட வவுச்சர்ஸ் வந்து ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வவுச்சர்ஸை வந்து நீங்க ஜஸ்ட் வந்து கலெக்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கலெக்டட் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி இருக்கிற வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த வவுச்சர்ஸ் வந்து நீங்க வாங்குற பொருட்களுக்கு வந்து ஆட் ஆகிறத பார்க்கலாம். இந்த சைட் வைட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து கலெக்ட் பண்ணுங்க. இந்த வவுச்சர்ஸையும் கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டெலிவரியும் ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலேயே பார்த்தோம் அப்படின்னா 11/11 சேல் வவுச்சர்ஸ் அப்படின்னு போட்டு கலெக்ட் வவுச்சர்ஸ் என்ன நம்மளுக்கு வந்து இங்கே வந்து சி மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் சில வவுச்சர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதையும் வந்து கலெக்ட் பண்ணுங்க. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சில எக்ஸ்ட்ரா வவுச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறலாம். ஸோ இது எல்லாமே கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வவுச்சர்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு கீழேயே பார்த்தோம் அப்படின்னா பேங்க்குக்கான வவுச்சர்ஸ் வந்து இனிமே வந்து நம்மளுக்கு கமிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிபி கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பீப்பிள் கிரெடிட் கார்ட்ஸ், அதுக்கு பிறகு பிஓசி கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்துக்குமான
வவுச்சர்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து கமிங் சூன், அதாவது குயிக்காகவே வந்து அட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த வவுச்சர்ஸும் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டாகவே வந்ததுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து வவுச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டாக ஷோ ஆகும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொருட்கள் வந்து இப்போ ஷோ ஆகிட்டு இருக்கு. இந்த பொருட்கள் இப்போ ஷோ ஆகிற விலையிலேருந்து ரொம்பவுமே குறைவான விலையில் உங்களுக்கு பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 11 சேலில் என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அலி எக்ஸ்பிரஸில் இந்த ஆப்ஷன் இப்போ நம்மளுக்கு டராஸ்லையும் பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா வவுச்சர்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷாப்லையும் சில வவுச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வவுச்சர்ஸையும் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதையும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களையும் யூஸ் பண்ணி ஈஸியாகவே வந்து நிறைய டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இந்த சேல் இனிமேல் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அட் டு கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் இவங்களோட இப்போ கொலாபரேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லோகோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 15% ஆஃப் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 வரையும் உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்ட்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆஃபர் தான். 11 சேலில் தான் நான் வந்து என்னுடைய டிஎஸ்எல்ஆர் கேமரா பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு பிறகு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய விதமான பொருட்கள் நமக்கு 0% இன்ஸ்டால்மெண்ட்லேயே இந்த கிரெடிட் கார்டில் 11 சேலில் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால இது ஒரு நல்ல ஆஃபர். ஸோ இந்த மாதத்தில் கிடைக்கிற நல்ல ஒரு சேலாக தான் இந்த 11 சேல் வந்து நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு அது வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஐட்டம் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இந்த ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 20,000 ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஷோ ஆகுது. இதே ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா சேல் டைமில் நம்மளுக்கு வந்து 16,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்க்குற மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் பை நவ் அப்படின்னு இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷோ ஆகிற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதே ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சேல் டைமில் இதை விட 16,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இந்த ஐட்டமை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் இல்லை, நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து இதில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். கீழேயே பார்த்தோம் அப்படின்னா இதில் எப்படி நம்ம வந்து பொருட்கள் வாங்கும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழேயே பார்த்தோம் அப்படின்னா 11 சேவிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி உங்களுக்கு பொருட்கள் வந்து குறைவான விலையில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. இதில் இருக்க இந்த கைடை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 11 சேலில் இந்த டைமில் நம்மளுக்கு பொருட்கள் வந்து அட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பொருட்கள் உங்களுக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா இப்போயே அட் டு கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வைங்க. அப்போ சேல் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு பொருட்கள் வந்து கண்டினியூஸாக வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சேல் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயம் தான். ஸோ டராஸ் மூலமாக உங்களுக்கு சிம்பிளாகவே பொருட்கள் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆஃபரும் வந்து கூடிய சீக்கிரமே வந்து அட் ஆகிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டினியூவாக இந்த அப்போ வந்து ஒரு 3 ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு தேவையான வவுச்சர்ஸ் வந்து அட் ஆகிட்டே போகும். உங்களுக்கு ஈஸியாக வந்து டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த டராஸ் மூலமாக நடக்கிற 11 சேலை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆஃபரில் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. I played it innocent, a feel of discontent.